ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அந்த கிளாஸில் டாட்டாலஜி, ஐயோ அந்த டாட்டாலஜிங்கிறது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் ஒவ்வொரு சாப்டராக நம்ம பார்த்துட்டு வரோம். அதுமாதிரி ஒவ்வொரு சாப்டரில் ஒவ்வொரு டாபிக் வாய்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸஸாக நம்ம செய்கிறோம். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உள்ள கிளாஸஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிளாஸில் வந்து டாட்டாலஜி, ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஷோ தட் எப்படி கொடுக்குற ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் டாட்டாலஜி. இது டாட்டாலஜிங்கு பார்க்க இது செக் பண்ணணும். டாட்டாலஜிங்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் சார், செக் பண்ணல ப்ரூவ் பண்ணணும். ஓகே, டாட்டாலஜின்னு ரைட். இதில் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இந்த ப்ராப்ளம் எடுத்தேன்னா, இது வந்து டாட்டாலஜியில் ஃபஸ்ட்டு கிளாஸ். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதில் அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறத இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளைஸ், அதாவது கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். வேறு இதில் ஆண்டோ ஆர் சிம்பிளோ ஆண்டு சிம்பிளோ இல்லை இஃப்னு ஒன்று இஃபோ எதுவும் அதில் எதுவும் இருக்காது. ஒன்லி இம்ப்ளைஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ ஒரே நமக்கு ஒரே ரூட்டு தான், ஓகேவா? ஒரே பாதை தான், இம்ப்ளைஸ் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நினச்சிடலாம். இதை ப்ரூவ் பண்ணலாம். மற்ற இதை பற்றி ஆண்டை பற்றி ஆரை பற்றி இதை பற்றி பண்ண வேண்டாம். ஸோ இம்ப்ளைஸ் ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அதாவது PQR மூணு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 பவர்ஸ் க்யூப் என்னது 8. 3 PQR 3 கொடுத்தாங்கன்னா 2 பவர் 3 8. 2 கொடுத்தாங்க PQ கொடுத்தாங்கன்னா 2 பவர் 2 4. அது மாதிரி 4 கொடுத்தாங்கன்னா 2 பவர் 4 16. ஓகேவா? அப்போ ஏன் இதை எடுக்குன்னா 1, 2, 3 அப்போ 2 பவர் 3 8. அப்போ முதல்ல 8 வரைக்கும் எழுதுனா 4 ட்ரூ ஃபஸ்ட்டு. ஏன்னா இதை தான் எழுத போகிறோம். 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். ஓகேவா? 8 2 பவர் 3 8. அப்போ 3 இது கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து 8 4 ட்ரூ 4 ஃபால்ஸ் எழுதணும். சப்போஸ் 2 கொடுக்க PQ மட்டும் கொடுத்தாங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தோம், PQ மட்டும் கொடுத்தாங்கன்னா 2 பவர் 2 4. ஓகே, அப்போ இது எழுதிட்டாச்சு. இப்போ இது பி கியூவில் என்ன எழுதணும் அப்படின்னா, நான் எடுக்கலாம் 2 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். இங்கேயும் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அடுத்து 6 வந்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். ரைட்டா? ரைட், ஓகே, புரிஞ்சுட்டா? அப்போ இவங்க 4 எழுதுறது 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டோம். இப்பொழுதுக்கு நம்மளுக்கு இம்ப்ளைஸை பொறுத்த மட்டில் நல்ல கவனிக்கிறது, இம்ப்ளைஸை பொறுத்த மட்டில் TF = F அது மட்டும் ஆச்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. TQF டேபிள் TF implies F இது மட்டும் ஞாபகம் தான் போதும். ஏன்னா மற்ற அதர்வைஸ் T, இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோடைய டெஃபினிஷன். ஓகேவா? அதாவது TQF நம்ம வந்து டேபிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கு F வரும், அதர்வைஸ் ட்ரூ வரும். ஓகே, வாங்க நம்ம வச்சுக்கலாம் 1 பை 1. ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா Q க்கும் R க்கும், அதாவது Q க்கும் R க்கும் முன்னாட்டில் QR, அப்போ TT இங்கே TF என்ன தான், TF ஓகேவா? TF Q க்கும் R க்கும் பார்க்கும், இம்ப்ளைஸ் பார்க்கும். இம்ப்ளைஸை பொறுத்தவரையில் TQF க்கும் டேபிள் பார்த்தா F, அதர் FTT. இதை பார்த்தீங்கன்னா FFT, இது T, இது TFF, FTT, FFT. ரைட். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னது, P implies Q implies R. அப்போனா PQ இதுக்கும் இந்த ரெண்டுக்கும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் பார்க்குறோம், TT, TFF. ஓகேவா? கவனமாக பண்ணும், ஒரே ஒரு கண்டிஷன், TF வந்து F தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிடி, இங்கே டிடி தான், இங்கேயும் FTT தான், இங்கே FFT தான், இங்கே FT, FTயும் T தான், இங்கேயும் FT T தான். ஓகேவா? ரைட், இதுவும் பார்த்தோம். இப்போ இதுக்கு நேம், இப்போ இதுக்கு இது 1,
ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சைடு அப்படிதானே, ஒரு சைடு. இதுக்கு நம்ம ஒரு செல்ல பேரை கொடுத்துக்கலாம், ஏ. ஒரு செல்ல பேர் நம்ம ஏன்னு கொடுத்துக்கலாம், சரிங்களா. இதுக்கு நம்ம செல்ல நேம் ஏன்னு கொடுத்துக்கலாம், ரைட்டா. இப்போ இதுக்கு ஒரு செல்ல நேம் கொடுப்போம் பி. ஏன் அப்படி கொடுக்குங்கிறத நான் சொல்லித்தரேன், ஏன்னா அப்போதான் நமக்கு அந்த சைடு போகும்போது ஈஸியாக இருக்கும், ஓகேவா. அதுக்காக ரைட்டா. இப்போ அடுத்து பாருங்க, பிக்யூ பிக்கும் கியூக்கும் நம்ம இம்ப்ளேஸ் பார்க்கணும். அப்போ டிடிக்கு டி தான், டிடிக்கு டி தான், டிஎஃப் எஃப் முடியாது, டிஎஃப் எஃப் எஃப்டி டி அடுத்து எஃப்டி டி இருக்குல்ல, எஃப்டி டி அடுத்து எஃப் எஃப் நேர வருதான் பார்த்துக்கோன்னா இதுக்கு டி. சரி, எஃப் எஃப் டி எஃப் எஃப் டி, ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து பிக்கு ஆர் பிஆர் இல்லை கொஞ்சம் இது மட்டும் தான், டிஎஃப் தான் எஃப் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மறந்துட விடாதுன்னா, பிஆர் பிஆர்னா இந்த ரெண்டுக்கும், இந்த ரெண்டுக்கும் பிக்கு ஆருக்கும், டிடி டி டிஎஃப் எஃப் கவனமா, ஆ டிடி டி இங்கே பார்த்தீங்க, டிடி டி இங்கே பாருங்க, எஃப்டி டி எஃப் எஃப் டி எஃப்டி டி எஃப் எஃப் டி ரைட்டா. ஓகே, இப்போ எதுக்கு எதுக்கு பார்க்கணும், இதுக்கும் இதுக்கும் இம்ப்ளைஸ் பார்க்கணும் அதானே, அதாவது பிக்கு சிக்கு இம்ப்ளைஸ் பார்க்கணும். இதோட செல்ல பேர் பி, இதோட செல்ல பேர் சி, நம்மளாம் கொடுத்து கொடுத்த ஒரு நேமே. அப்போ இதுக்கு இதுக்கு பார்க்கணும், அப்போ இந்த ஷார்ட் டைம் எப்படி பண்ணலாம், பி இம்ப்ளை சி, பி இம்ப்ளை சி தண்ணி போடுவோம், பி இம்ப்ளை சி. இந்த ரெண்டுக்கு பார்க்கலாமா, இந்த ரெண்டுக்கு பார்த்தனா டி தான், டிஎஃப் எஃப் எல்லாம் கொடுக்கணும், டிஎஃப் எஃப் இங்கேயும் எஃப்டி டி எஃப்டி டி டிடி கிஇன் டி வரும், கிஇன் டி தான் கிஇன் டி தான், ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து இப்போ இது குறிச்ச எல்லாம் கொடுக்குமா, இது குறிச்ச எல்லாம் டி ஏபிசிடி, ஓகேவா, சில அது நம்ம கான்செப்டாக இருக்குது, ஏன்னா ரொம்ப இடம் இல்லாதனால ஒரு சின்ன செல்லனையும் கொடுத்து நான் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன, இதுக்கும் 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 என்ன பார்க்கணும், இம்ப்ளைஸ் பார்க்கணும். அதாவது சொல்ல போனால் ஏக்கும் டிக்கும், சரியா, ஏக்கு ஏன்னா இந்த ரெண்டு தான் உள்ளே அடங்கிட்டேன். அப்போ ஏக்கும் டிக்கும் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். அப்போ ஏக்கும் டிக்கும் ஓகேவா, கண்டிஷனல் ஸ்டேட் பார்க்கமா, ஏக்கு டிக்கு ஏன்னா இது டினா இந்த லாஸ்ட்டு டி 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 எஃப் எஃப் டி டிடி டி டிடி டி டி டிடி டி டோட்டலாக டி தான் வரும், ஓகேவா, ஏக்கும் டிக்கும் ஓகேவா, டோட்டல் டி. அப்போ எல்லாம் டி வருதுல்ல, அதை ரவுண்ட் பண்ணிடுங்க, இப்படி எல்லாம் டி 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 டின்னு வந்தால் ஆன்சர் வந்தால் அதுக்கு நேம் தான் டாட்டாலஜி, ஓகேவா. ஸோ அதைத்தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க டாட்டாலஜி, ஓகேவா. இது ஒரே கண்டிஷன் தான், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு அதாவது இம்ப்ளைஸ்மெண்ட்டு வச்சு நம்ம செஞ்சோம், ஓகேவா. இம்ப்ளைஸை பொறுத்தமட்டில் டிஎஃப்னா மட்டும்தான் எஃப், அதர்வைஸ் டி. ஸோ அப்போது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா. இன்னொரு கிளாஸில் நம்ம இன்னொரு ப்ராப்ளம்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம், ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.